133 சங்கீதம் 2:3 வசனம். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் ஒப்பாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறதை வேதம் 2 மேன்மையான காரியங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது. முதலாவது, அது ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்ட நல்ல தைலத்திற்கும், இரண்டாவது எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறதாம். ஆரோன் சிரசிலே ஊற்றப்பட்ட அந்த அபிஷேக தைலமானது ஏதோ கொஞ்சம் எண்ணெய் தலையில் வார்க்கப்பட்டது அல்ல. அந்த அபிஷேகம் நிரம்பி வழிகிற அபிஷேகம். இந்த அபிஷேகம் ஆரோனுடைய தலையோடு நின்றுவிடவில்லை, அது அவனுடைய தாடி மற்றும் அங்கிகளின் வழியாக இறங்கி வந்தது என்று வாசிக்கிறோம். ஒருவேளை அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆரோன் நடந்து செல்லும் போது அந்த அபிஷேக தைலம் ஆரோனுக்கு அடிச்சுவடுகளை உண்டாக்கியிருக்கும். அந்த அடிச்சுவடுகளை பார்க்கும் ஜனங்கள் தேவ பயத்தோடு அந்த அடிச்சுவடுகளை சுட்டி காண்பித்து அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனுஷன் இந்த வழியாக கடந்து சென்றிருக்கிறார் என்று பேசியிருப்பார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட அடிச்சுவடுகளை விட்டு செல்லுகிறீர்கள்? நீங்கள் வாழ்ந்து மறைந்த பிறகும் கூட உங்களுடைய அடிச்சுவடுகள் அபிஷேகத்தின் அடிச்சுவடுகள் என்பதையும், நீங்கள் சென்ற பாதை அபிஷேகத்தின் பாதை என்பதையும் ஜனங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் பவுலின் அடிச்சுவடுகள், பேதுருவின் அடிச்சுவடுகளை பாருங்கள். அந்த அடிச்சுவடுகள் ஆசீர்வாதத்தின், அபிஷேகத்தின், வல்லமையின் அடிச்சுவடுகள். சகோதர அன்பையும் ஐக்கியத்தையும் உருவாக்கின அடிச்சுவடுகள். பிரியமானவர்களே, ஆனால் இரகசிய பாவங்களிலும் விபச்சாரத்திலும் பிடிக்கப்பட்டவர்கள் அவமானத்தின் அடிச்சுவடுகளை அல்லவா வைத்து போகிறார்கள்? நீங்கள் சகோதர ஐக்கியத்தையும் அபிஷேகத்தையும் காத்துக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, உங்கள் பின் சந்ததியார் உங்கள் அடிச்சுவடுகளை பார்த்து உங்களை பின்பற்றி வரக்கூடிய பரிசுத்தமான அடிச்சுவடுகளை விட்டு பின் வைத்து போங்கள். வேதம் சொல்கிறது, நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனைகள் காணப்படவும் இல்லை என்று சொல்லி பேதுரு மிக அழகாக 1 பேதுரு 2:21-22 எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் நடந்த விசுவாசத்தின் அடிச்சுவடுகளை பின்பற்றி இஸ்ரவேலர்கள் நடந்தார்களாம். நீங்களோ கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி அபிஷேகத்தில் நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை இந்த காலை வேளையிலே ஆழமாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இயேசுவின் மேல் இருந்த அபிஷேகம் அவருடைய அங்கிகளிலெல்லாம் இறங்கி வந்தது. ஆரோனிலும் பெரியவர் அல்லவா அவர்? ஆரோன் மேல் இருந்த அபிஷேகத்தை பார்க்கிலும் கிறிஸ்துவின் மேல் இருந்த அபிஷேகத்தின் வல்லமை மிக பெரியது அல்லவா? பிரியமானவர்களே, உங்களுடைய அடிச்சுவடுகள் அபிஷேக எண்ணெய் தோய்ந்ததாக இருக்கட்டும். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ராஜா, அந்த காலை வேளையிலும் அபிஷேகத்தை குறித்து பேசினீங்கப்பா. ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அது அவனுடைய தாடியின் வழியாக வழிந்து அவன் அங்கிகளின் மேல் இறங்கின ஒரு நல்ல தைலத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டதே சுவாமி. இந்த காலை வேளையிலும் அப்பா, இதை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளின் மேலே ஒரு புது அபிஷேகம் ஊற்றப்படட்டும் சுவாமி. ஆமாம் ராஜா, வழிந்தோடுகிற அபிஷேகம் உங்களுடைய பிள்ளைகள் மேலே ஊற்றப்பட சுவாமி. எப்படி அது ஆரோன் சிரசில் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடிகள் வழியாக அவன் அங்கிகளில் வந்ததோ, அதுபோல இயேசுவே, இந்த காலை வேளையிலும் அப்பா, நீர் ஊற்றுகிற அந்த அபிஷேகமானது உம்முடைய பிள்ளைகளின் சிரசிலே ஊற்றப்பட்டு அது எப்படி இயேசுவே மற்றவர்களையும் பற்றி பிடிக்கத்தக்கதாக, அது வழிந்தோடி தன் அருகில் இருக்கிற ஜனங்களையும் அது தொடத்தக்கதாக ஒரு அபிஷேகத்தை இந்த நாளிலே நீங்கள் கொடுங்கப்பா. அபிஷேகம் பெற்ற உம்முடைய பிள்ளைகள் நடக்கிற பொழுது பிசாசுகள் கண்டு நடுங்குவதாக. உம்முடைய அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள், இந்த பிள்ளைகள் இயேசுவை யாருக்காக ஜெபிப்பார்கள் என்று சொன்னால் அங்கே அற்புதம் நிச்சயமாக உண்டாகும், சுகம் உண்டாகும். பிசாசின் தந்திரங்கள், மந்திரங்கள், மாந்திரிக கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால எல்லாம் அழிக்கப்பட்டு போகுமே சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இந்த காலை வேளை கேட்கிற பிள்ளைகள் மேலே இறங்குவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவே. ஆமா ராஜா, புதிய அபிஷேகத்தை கொடுங்கப்பா. எத்தனையோ ஜனங்கள் அபிஷேகத்துக்காக காத்திருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் என்மேல் ஊற்றப்பட வேண்டுமே என்று சொல்லி வாஞ்சையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அந்த அபிஷேகத்தை
ஜெபத்தை இந்த காலை வேளையில் நீங்கள் ஊற்றுங்கப்பா. ஆமாம் ராஜா, இயேசுவே கேட்கிற யாரும் பெற்றுக்கொள்வார்னு சொல்லியிருக்கீங்களே சுவாமி. இந்த காலை வேளையிலும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒரு புதிய அபிஷேகம் ஊற்றப்படட்டுமப்பா. ஆமாம் ராஜா, காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேலே பரிசுத்தாவின் வல்லம் இந்த நேரத்தில் இறங்கட்டுமே சுவாமி. கடைசி நாட்களில் யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களப்பா. இந்த காலை வேளையிலும்ப்பா தாகத்தோடு நிற்கிற உம்முடைய பிள்ளைகள் மேலே அந்த தண்ணீரை நீர் ஊற்றுவீராக, அந்த அபிஷேக எண்ணெயை ஊற்றுவீராகப்பா. உம்முடைய பிள்ளையை நிரப்புங்க சுவாமி. அது அவங்க இருதயத்திலிருந்து புறப்பட்டு ஓடுகிற நதியைப் போல, ஜீவ நதியைப் போல, ஜீவ தண்ணீருள்ள நதிகளாய் அது ஓடட்டும் சுவாமி. அமராஜா, அது புறப்பட்டு ஓடுகிற ஜீவ நதியைப் போல இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சமாரிய ஸ்திரியை பார்த்து நீங்கள் சொல்லி அந்த மகளுக்கு அந்த வார்த்தையை கொடுத்தீங்களே அப்பா. அமராஜா, இந்த நாளிலும் இயேசுவே கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் கண்ணீரும் இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் அந்த அபிஷேகம் இறங்கட்டும். அவர்கள் முகங்கள் முறிக்கப்படட்டும் அப்பா. அமராஜா, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற என் தெய்வமே, ஆனந்த துதியின் உடையை இப்பொழுதே நீர் கொடுப்பீராக சுவாமி. தெய்வ மகிமை இந்த நேரத்திலும் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் தெய்வ அபிஷேகம் இறங்குவதாக. அமராஜா, அந்நிய பாஷையை பேச வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகள் மேலே புதிய பாஷைகளை நீர் ஊற்றுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீ காலாபா ஷீ காலாமா ரிபிலி யான் துனாதி தீமாலாபா ஷீ காலாபா ரிபிலி கரபுரி யான் துனாதியில் அந்துனதி. தெய்வ மகிமை இந்த காலை வேளையிலும் அப்பா கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒரு புதிய அபிஷேகத்தை ஊற்றட்டும் அப்பா. நுகங்களை முறிக்கிற அபிஷேகம், கட்டுகளை அறுக்கிற அபிஷேகம், பிசாசினை துரத்துகிற அபிஷேகம், வியாதியை குணமாக்கும் அபிஷேகம் அப்பா. இந்த நாளிலே புதிய அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. நீயே உன் கட்டுகளை அறுத்துக்கொள், உன்னையே நீ விடுவித்துக்கொள் என்கிற வார்த்தையின்படி அப்பா இந்த அபிஷேகத்தை நீ ஊற்றுகிற பொழுது பிள்ளைகள் தானே அவிழ்க்கப்படுவார்கள். அவர்கள் கட்டுகள் அவிழ்க்கப்படுமே. யாரும் அவர்களை கட்ட முடியாது. எந்த பிசாசும் அவர்களை நெருங்க முடியாது. எந்த சத்துருவின் தந்திரங்களும் அங்கே பலிக்காது. எந்த மனுஷிக ஆவிகளும் அருகில் நெருங்க முடியாதே அப்பா. அந்த அபிஷேகத்தின் இருந்த காலை வேளையில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நீர் ஊற்றுவீராக சுவாமி. அப்பா, அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் எதை செய்தாலும் அது வாய்க்குமே அப்பா. ஆமராஜா, அவர்கள் எதை தொட்டாலும் அது பொன்னாக மாறுமே சுவாமி. அபிஷேகம் பெற்ற ஈசாக்கு விதைவிதைத்தான் பஞ்சகாலத்திலே நூறத்தனையான பலனை அவன் அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கே சுவாமி. அபிஷேகம் பெற்ற தாவீது, இயேசுவே அவன் காட்டுக்குள் வனாந்திரத்துக்குள் ஆடு மேய்க்கிறவனாக இருந்தாலும் அவன் இயேசுவே அவன் பட்டணத்துக்குள் வந்தபொழுது கோலியாத் என்கிற பெரிய மனிதனை அவன் வீழ்த்தத்தக்கதான அபிஷேகம் அவன் மேலே இருந்ததே சுவாமி. தேசத்தை ஆளும் ஆளுகையும் அவனுக்குள்ளே வந்ததே அப்பா. அதுபோல இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒரு புதிய அபிஷேகத்தை இந்த காலை வேளையில் இது ஊற்றுவீராக அப்பா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் சொல்லப்பட்டிருக்கே அப்பா. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும் என்று சொல்லியிருக்கிற அப்பா. இந்த காலை வேளையிலும் வாய்களை திறந்து இயேசுவே உம்மை நோக்கி ஆராதிக்கிற, இயேசுப்பா புதிய அபிஷேகத்தை தாங்க என்று சொல்லி தன் வாய்களை விரிவாய் திறந்து பேசுகிற ஒவ்வொருடைய இயேசுவே வாய்களையும் நீ நிரப்புவீராக. நீ நன்மையாய் நிரப்புவேன் சொல்லியிருக்கீங்க சுவாமி. ஆமராஜா, அந்த நன்மையான காரியங்களை உம்முடைய பிள்ளைகள் இந்த காலை வேளையில் அதை அனுபவிக்கட்டும். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் அதை அனுபவிக்கட்டும் அப்பா. இந்த அபிஷேகம் எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளை பற்றி பிடித்து கொண்டே இருக்கட்டும் சுவாமி. சத்துருவின் கிரியைகளையும் தந்திர மந்திரங்களையும் மாந்திரிக கட்டுகளையும் பில்லிசுனி ஆவிகளும் எரிச்சலின் ஆவிகளையும் கோபத்தின் ஆவிகளையும் இந்த காலை வேளையிலே எல்லாவற்றையும் சுட்டரிக்கத்தக்கதாக ஒரு வல்லமையுள்ள அபிஷேகம் இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உச்சு முதல் பாதம் வரைக்கும் உம்முடைய வல்லமை இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்வதாக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த அதிகாலை ஜபத்தில் என்னோட கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இயேசுவே இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களும் அதிசயங்களும் நடப்பதாக. அமராஜனின் வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிற என் தேவன் அப்பா. இந்த காலை வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்டு அதை அப்படியே விசுவாசித்து தன் இருதயத்துக்குள் கொண்டு போகக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்திலும் இருந்து அக்கினி எழும்பட்டும் சுவாமி. ஜீவ நதி அங்கிருந்து புறப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. துறைத்தனங்களும் அதிகாரங்களும் உடைய பிள்ளைகளை காண்கிற பொழுது சிதறி ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அமராஜா, உடைய பிள்ளைகள் வெடித்து சிதறுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, நீங்க சொன்னீங்களே எழும்பு சீயோனை எழும்பு, உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு நீ இப்பொழுது. இந்த காலை வேளையிலும் உடைய பிள்ளைகள் இயேசுவே தைரியம் உள்ளவர்களாய் பலம் உள்ளவர்களாய் சத்ருவை எதிர்க்கத்தக்கதாக அப்பா விசுவாசம் என்கிற அந்த கேடகத்தை எடுத்து நிற்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சத்ருவின் சகல தந்திரங்களும் முறியடிக்கத்தக்கதாக சர்வ வல்லமருடைய பலன் இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகளை ஈடுகட்டுட்டு அப்பா. உடைய பிள்ளைகளை இடை கட்டுட்டும் சுவாமி. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொன்னீங்களப்பா. அப்பா, அந்த பரிசுத்த ஆவியின் பலன் இந்த நேரத்தில் உம்முடைய பலவீனமாக இருக்கிற உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் சுவாமி. புதிய பலன் உண்டாகட்டும் அப்பா. சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாகட்டும், தைரியம் உண்டாகட்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இப்பொழுது எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி இந்த காலை வேளையினுடைய பிள்ளைகள் தைரியமாக எழும்பி தங்களுடைய வேலைகளை செய்ய நீர் உதவி செய்யுங்கப்பா. நாள் முழுவதுமாய் ஆசீர்வதிங்க. இந்த நாளை ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உங்களுடைய அளவில்
அளவில்லாத அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் முதலாக உம்முடைய பிள்ளைகள் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளாக, அந்நிய பாஷைகளை பேசுகிற இயேசுவே, நுகங்களை முறிக்கிற வல்லமை உள்ள பிள்ளைகளாக செயல்படத்தக்கதாக உம்முடைய ஓங்கிய புயம் இந்த காலை வேளையிலும் உம்முடைய பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிருபையில்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபையில்லாம வாழ தெரியாதையா. எலோஹீம், 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 யாவே யாவே Yeshua, Yeshua, Yahweh, hey, Yeshua, Yeshua, Yahweh, Yeshua, Yahweh, Elohim, Safiya, Safariya. Savire Ambrahidasas Likatamita Viridas Lenas Knaparadas Breta Frikanita La Sakotarada Breto Kumbraninata Shalifra Misinia Breta V Keradida Anto Shantamina Breko Frakadiga Adias Sakodada Masatayada Veniada Veniada Kemiara, Evrato Shemiara, Ayakadia Korasas, Lakato Sayara, Freyla Sakayara, Yakato Sakayara, Fahila Sahira, Rebayara, Yakosamalira, Freyla. Priyamanavargale, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்றைய வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அதன் மூலமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இதை கேட்கிற உங்கள் கர்த்தர் தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமேன்.